Supreme Mobiles, lowest price, price drop protection, free screen replacement. Mobile na, nambagamana unne. Adu Supreme Mobiles tha kanne. Coimbatore la Basham Constructions in Crown Residences. Special price square feet verum 7999 only. For bookings call 9840477777. நடிகை சமந்தா அவங்க தென்னிந்தியாவோட ஒரு உச்ச நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்காங்க. நடிகை சமந்தா அவங்க தமிழ் திரைப்படங்களை தாண்டி தெலுங்குல இவங்க நடித்துள்ள நிறைய படங்கள் முன்னணி நடிகர் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பில் வெளிவந்த தி ஃபேமிலி மேன் 2 படத்திற்காக அவங்க நிறைய விருதுகளும் வாங்கினாங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு கலத்திறப்பு விழாவிற்கு சென்றிருந்த நடிகை சமந்தா அவங்க அமென் பீர் தர்காவிற்கு சென்றிருந்தாங்க. அதன் பின் அங்கிருந்து திருப்பதிக்கு சென்று அங்கேயும் சாமி தரிசனம் செஞ்சாங்க. இந்த நிலையில் நடிகை சமந்தா திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதாகவும் ஒரு தகவல் சோசியல் மீடியா ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நடிகை சமந்தா அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கான காரணமும் வெளிவந்து அதாவது அவங்களுக்கு லேசா சளி மற்றும் ஜுரம் இருந்தனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. அண்ட் சில டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க. தற்போது சமந்தா அவங்களோட மேனேஜர் ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது நடிகை சமந்தா அவங்க குணமாயிட்டு வரதாகவும் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸை கேட்ட சமந்தா அவங்களோட ஃபேன்ஸ் அவங்க சீக்கிரமா குணமடையணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸை கேட்க நடிக்கிறீங்களா? சினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விசு சார் தெரியும் இல்லையா, டேரக்டர் விசு சார் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், எங்கள் தாத்தாவோட கிளாஸ்மேட்டு. ஸோ அவங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில், ஏன் சாதனா வந்து ரெண்டு கேரக்டரும் பண்ணக்கூடாது. சரி, அப்போ கேட்டப்பவே எனக்கு வந்து ஐயோ இப்படி சொல்கிறாரே, நம்மளால முடியுமா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, பயம் இருந்துச்சு. அடடே இது ரொம்ப நல்லா இருக்கே, அந்த காலத்துலேயே இந்த லெவலுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. பத்மினி அம்மாவும் வைஜெயந்தி அம்மாவும் வேறு லெவலில் ஆடிருப்பாங்க. லைக் டான்ஸ் ஸ்டெப்ஸ் புரியறதுக்கே எனக்கு வந்து அந்த வீடியோவை திரும்பி பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி நாங்கள் டிசைட் பண்ணோம், சரி ஓகே, இந்த கண்ணும் இப்போ 21st century, நம்ம 2021ல் கண்ணும் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, டபுள் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு கேரக்டரும் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காலத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த 2K kids இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்னாலே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசென்ட்மெண்ட் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து தான் நம்ம தமிழ் சினிமா ஒரிஜினேட் ஆகிருக்கு. இப்போது 60s இந்த மாதிரி ஒரு கண்ணும் கலந்து அவங்களால டெக்னாலஜி இல்லாமல் ஒரு ஷூட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எந்த லெவலில் அவங்க கமிட்மெண்ட் இருந்திருக்கணும், எந்த லெவலில் பேஷன் இருந்திருக்கணும் ஃபார் சினிமா. ஸோ திஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட். இந்த வைஜெயந்தி அம்மாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப, ஏ அட நீ யாருடி, நான் வந்து ஆடுவேன், நான் ஒரு என்ன ஆட்டிடியூடோட ஆடணும். இதே பத்மினி அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் எலகெண்டா காமா சாந்தமா ஆடுறது. ஸோ லிட்டரல் பாப்பான்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுச்சு. இப்போ பாப்பான்ற கேரக்டருக்கு அப்புறம் நான் சும்மா ஒரு தங்கச்சி ரோல்லையோ இல்லை ஒரு குழந்தை ரோல்லையோ பண்ணா அது சரிப்பட்டு வராது. நான் 9 வயசு தான், ஆனாலுமே ராமுக்கள் சொன்ன விதமா இருக்கட்டும், அந்த கேரக்டர் இமோஷன்ஸா இருக்கட்டும், நான் அது உண்மையா அது என்ன சொல்றது ஃபீல் பண்ணி தான் நடிச்சேனே தவிர ஐ வாஸ் ஆக்சுவலி ஆக்ட் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. எப்படியாச்சும் ஏதாவது ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வரணும், நான் ஒரு ஜஸ்ட்டு சாதனை வந்தா போனான்ற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், அந்த மாதிரி ஒரு கோல் எப்பவுமே இருக்கு என் மைண்ட்ல. ஸோ பார்க்கல, லெட்ஸ் ஏய் விடிவி திரிஷா நீங்களா? ஐயோ பெரிய ஃபேனுங்க நானு. இங்க போங்க. என்னன்னு மறந்துட்டீங்களா? நீங்க எப்பவுமே கெட்ட விஷயங்களை மனசுல வச்சுக்க மாட்டாரா? மறப்போம் மன்னி.